இந்தியாவின் அதிக சக்தி கொண்ட ஜிசாட் முப்பது தகவல் தொடர்பு செயற்கைக்கோள் பிரெஞ்சு கயாராவில் உள்ள குறு விண்வெளி தளத்திலிருந்து ஏரியன் ஐந்து ராக்கெட் மூலம் இன்று அதிகாலை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது உயர்தரமான தொலைக்காட்சி ஒலிபரப்புக்காகவும் தகவல் தொடர்பு மற்றும் இதர ஒலிபரப்பு சேவைகளுக்காகவும் இந்த செயற்கைக்கோள் ஏவப்பட்டுள்ளதாக இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கழகமான இஸ்ரோ தெரிவித்துள்ளது தென் அமெரிக்காவின் வடகிழக்கு கடலோரத்தில் அமைந்துள்ள குறு விண்வெளி ஏவுதளத்திலிருந்து இன்று அதிகாலை இரண்டு முப்பத்தி ஐந்து மணிக்கு இந்த செயற்கைக்கோள் செலுத்தப்பட்டதாகவும் புறப்பட்ட முப்பத்தி எட்டு நிமிடங்களில் அது தனது சுற்று பாதையை அடைந்ததாகவும் இஸ்ரோ செய்திக்குறிப்பு மேலும் தெரிவிக்கிறது மூன்றாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஏழு கிலோ எடை கொண்ட அந்த செயற்கைக்கோளை ஏரியன் ஐந்து ராக்கெட் புவி சுற்று வட்ட பாதையில் நேர்த்தியாக நிலைநிறுத்தியதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது ஏற்கனவே இந்த பணியில் உள்ள இன்சாட் நான்கு ஏ செயற்கைக்கோள் தனது ஆயிர்காலத்தை நிறைவு செய்துள்ளதால் அதற்கு மாற்றாக ஜிசேட் முப்பது செயற்கைக்கோள் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் இஸ்ரோ கூறியுள்ளது இதன் ஆயிர்காலம் பதினைந்து ஆண்டுகள் ஆகும் இந்த செயற்கைக்கோள் மூலமாக இந்தியா முழுவதும் கியூப் பேண்ட் அலைவரிசைகளிலும் வளைகுடா நாடுகள் ஆசியாவில் உள்ள இதர நாடுகள் மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளில் சி பேண்ட் அலைவரிசையில் தொலைக்காட்சி ஒலிபரப்பு சேவையை வழங்கவும் இந்த செயற்கைக்கோள் பயன்படுத்தப்படும் இந்த ஆண்டின் முதலாவது செயற்கைக்கோளாக ஜிசாட் முப்பது செயற்கைக்கோளை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்திய இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு பிரதமர் நரேந்திரமோடி பாராட்டு தெரிவித்துள்ளார் இந்த செயற்கைக்கோள் டிடிஎச் தொலைக்காட்சி சேவை ஏடிஎம்களுக்கான இணைப்புகள் பங்குச்சந்தை மற்றும் மின்னணு ஆளுமைக்கு உதவுவதாக இருக்கும் என்று குறிப்பிட்டுள்ள பிரதமர் இஸ்ரோ இந்த ஆண்டு மேற்கொள்ள உள்ள அனைத்து பணிகளிலும் வெற்றி பெற வாழ்த்துவதாக பிரதமர் அலுவலக ட்விட்டர் பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பொதிகை யூ டியூப்பில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்